लक्ष्मीनाथ समारंभाम नाद यामुन मध्यमाम अस्मत्ताचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम। அமரேந்திரன் தொலைத்த செல்வம் வேண்டி நிற்க அசுரருடன் இணைந்து அமிர்தம் கடைய முனைந்து நிற்க ஆமையாய் ஆழ்கடலுள் அவதரித்த பெருமான் மோகினியாய் அவதரித்து அமரர்கள் காத்த பெருமான் மோகன ரூபனாய் அரங்கனாய் எழுந்தருளி அருள்வாளிக்கும் பூலோக வைகுந்தமாம் திருவரங்க திருப்பதியிலே நடைபெறும் பகல்பத்து உற்சவத்தில் எட்டாம் திருநாள் சிறப்பு காட்சிகளை புதியுகம் தொலைக்காட்சி வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கம். சிந்தையில் நின்றவனே கோவிந்தா ஸ்ரீரங்கநாதனே கோ. இதோ நம்பெருமானை எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல நம்மாழ்வார் பரகாலன் என்று போற்றப்பட்ட திருமங்கை ஆழ்வார் உடையவர் ராமானுஜர் ஆகியோர் 30 கோடி தேவரும் மூவர் போல எழுந்தருளுகின்றனர். தந்த தேவா உனை பாடும் ஆசையிலே பதம் தேடி வந்தேன் என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. தீயினுள் திரளாய் பூவினுள் நாற்றமாய் கல்லினுள் மணியாய் சொல்லினுள் வாய்மையாய் அறத்தினுள் அன்பாய் மரத்தினுள் மைந்தாய் வேதத்து மறையாய் பூதத்து முதலாய் வெஞ்சுடர் ஒளியாய் திங்களுள் அலியாய் அனைத்துமாய் அனைத்தின் உட்பொருளுமாய் விளங்குகின்ற ரெங்கநாத பெருமான் அடியார்கள் புடைசூழ கொம்பூத சங்கநாதம் முழங்க ஸ்ரீரங்க பிரபு ஸ்ரீரங்க பிரபு என பக்தர்கள் முழங்க எட்டாம் நாள் அத்யயன உற்சவத்திற்கு திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களை கேட்டருள எழுந்தருளுகின்றான். பூமாலை சூட்டினேன் உன் பூ போன்ற பாதத்தில் தொழுகிறேன் தொழுகிறேன் என் கோவிந்தா. ஆழ்வார்கள் போலவே பாசுரங்கள் பாடுவேன் கேட்டிடு ஏற்றிடு என் கோவிந்தா. என் மன கண்ணில் நீயும் காட்சி தந்தாய் என் இசை கேட்டு நீ ஓடி வந்தாய் உன்னை பாடி தொழவே நீ பல ஜென்மம் தருவாய் கோவிந்தா கோவிந்தா ரங்கநாதனே கோவிந்தா சிந்தையில் நின்றவனே கோவிந்தா. ஆதாரம் தேடினேன் உன் பாதாரம் நாடினேன் மாதவா கேசவா என் கோவிந்தா. அல்லாண்டு பாடுவேன் கண்ணானி ஏற்றிடு கீதையே என் பாதையே என் கோவிந்தா.
கரையேறும் தத்துவம் சொன்னவனே, காரிருள் நீக்கிடும் ஆதவனே. பேரின்பம் பெறவே நான் பிறந்து இங்கு வந்தேன் என் கோவிந்தா, கோவிந்தா, தன் சன்னதி விட்டு வெளியே வரும் அரங்கப் பெருமான் விஸ்வக்ஷேனர் சன்னதிக்கு எழுந்தருளி மாலை சாற்றி சடாரி சாற்றிவிட்டு தன் சன்னதியை பார்த்து கொள்ளும் பொறுப்பை விஸ்வக்ஷேனரிடம் அளித்துவிட்டு அர்ஜுன மண்டபம் நோக்கி புறப்படுகின்றான். பதம் தேடி வந்தேன் என் கண் முன்னே காட்சி தருவாய் கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே, பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே, காவிரி தாலாட்ட கொள்ளிடம் சீராட்ட ரங்கனி நாரத சயனமிங்கே. மர்ச்சமாய் கூர்மமாய் அவதரித்த அரங்கம் காலையிலே நடைபெறும் எழுந்தருளில் ஆநீரை மேய்த்த கிருஷ்ணன் சன்னதி அருகே அரையர்கள் கொண்டாட்டங்கள் கூற முதலாவது படியேற்றம் காண்கின்றான். அர்ஜுன மண்டபம் எழுந்தருளும் பொழுது இரண்டாவது படியேற்றம் காணுகின்றான். மூன்றாவது படியேற்றம் துலுக்க நாச்சியார் சன்னதி எழுந்தருளும் பொழுது படியேற்றம் கண்டு ஆனந்த கூத்தாடி அன்பர்களுக்கு அருள் பாலிக்கின்றான் அரங்கன். திகட்டும் கேட்குது வேத கோஷம், முப்பத்து முக்கோடி தேவர்கள் சூண்டிட திகட்டும் கேட்குது. இன்றைய தினம் திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழியில் ஏழாம் திருமொழி ஐந்தாம் பத்திலிருந்து பண்டை நான்மறையும் வேள்வியும் என்ற பாசுரத்தில் ஆரம்பித்து 250 பாசுரங்கள் சேவிக்கப்படும். இன்றைய தினமும் இரண்டாவது அரையர் சேவை சேவிக்கப்படும். இரண்டாவது அரையர் சேவையும் அமிர்த மதனம் நாடகமாய் சேவிக்கப்படும். இது கூர்மாவதாரத்தை அடையாளப்படுத்தும் நாடகமாகும். தசாவதாரத்தின் இரண்டாவது அவதாரம் கூர்மாவதாரம். மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும். ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்து பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாகும். பார்க்கடல் கடைய கடைய
முதலில் அதிலிருந்து காமதேனு என்ற பசு தோன்றியது. அதைத் தொடர்ந்து பொன்மயமான ஒளியிடம் உச்சை சிரவஸ் எனும் ஏழுதலை குதிரை, நான்கு தந்தத்துடன் கூடிய ஐராவதம் எனும் யானை, பஞ்சதருக்கள் எனப்படும் அரிசந்தனம், கற்பகம், சந்தனம், பாரிஜாதம், மந்தாரம் ஆகிய தேவ மரங்கள் தோன்றின. இதன் பிறகு மூத்த தேவி, அப்சரஸ் கன்னிகைகள், வருணி, சுராதேவி ஆகியோர் தோன்றினார்கள். அதற்கு பிறகு ஸ்ரீதேவி எனப்படும் மகாலட்சுமி, சந்திரன், சிந்தாமணி தோன்ற கடைசியாக தன்வந்திரி பெருமான் அமிர்தத்துடன் தோன்றினார். பகவான் ஸ்ரீஹரி நாராயணனே மோகினியாய் வந்தருளி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதற்கு வழி செய்தருளினார். ஆணி மாத கிருஷ்ணபட்சத்தில், அதாவது தேய்பிறை துவாதசி திதியில் திருமால் கூர்ம அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கூர்மாவதாரம் எடுத்த பெருமாளுக்கு ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் ஸ்ரீ கூர்மம் என்ற ஊரில் தனியாக ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கூர்மாவதார மூர்த்தியாக ஆமை வடிவில் கர்ப்பகிரகத்தில் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீஹரி நாராயணன். இத்தருள் திருத்தரத்தலத்தில் பெருமாளுக்கு கூர்மநாதர் என்றும் தாயாருக்கு கூர்மநாயகி என்றும் திருநாமம். பெருமாளின் நெற்றியில் உள்ள திருநாமம் வெள்ளியிலும், திருநேத்திரங்கள் தங்கத்தாலும், வால்பகுதி சால கிராமத்தாலும் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த ஆலயத்தை திருமால் அருளால் சுவேத மன்னன் நிர்மாணித்தான். அழகிய சிற்ப வேலைப்பாட்டுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் ஆமைகளும் வளர்க்கப்படுகின்றன. உலகில் கூர்மாவதாரத்திற்கு என்று அமைக்கப்பெற்றுள்ள ஒரே ஆலயம் இதுதான் என்று கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கூர்மாவதாரம் உலகின் பல இடங்களிலும் எடுத்து காட்டப்படுகின்றது, பக்தர்களால் சேவிக்கப்படுகின்றது. கூர்மாவதாரம் எடுத்து கடலினுள் சென்று மந்தார மலையை தாங்கி பிடித்ததையும், மோகினியாய் அவதாரம் செய்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கிய காட்சிகள் அனைத்தும் கம்போடிய நாட்டின் அங்கோர்வாட் ஆலயத்தின் காட்சிகளாய் சிற்பங்களாய் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. தாய்லாந்தின் ஸ்வர்ணபூமி விமான நிலையத்திலும் அழகாக வண்ணமிகு சிற்பமாக கூர்மாவதார காட்சிகளை அமைத்துள்ளனர். அந்நாட்டு மக்கள் இந்த சிற்பங்களை தினமும் வணங்கிச் செல்வதை இன்றும் நாம் காணலாம். சுவாமி தேசிகன் இயற்றிய தசாவதார துதியில் இந்த கூர்ம மூர்த்தியை வணங்கினால் சனி தோஷம் விலகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகத்தோர் நன்மைக்காக மந்தார மலையை தன் முதுகில் தாங்கி, மலை தன்மேல் அசையும் வலியையும் தாங்கி லோகக்ஷேமம் மருளிய கூர்மாவதாரத்தின் சிறப்பை இன்று அரையர் சுவாமிகள் அரங்கனுக்கு நடித்து சேவிப்பார்கள். லோக வைகுண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. அர்ஜுன மண்டபத்திலே அதி அற்புத அலங்காரத்துடன் எழுந்தருளியுள்ள அரங்கப் பெருமான் முன்பு ஆழ்வார்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி சாதித்து மரியாதை செய்கின்றனர் பட்டர்கள். கண்ணனும் நீதானே, ஜானகி ராமனும் நீதானே, கோகுல கண்ணனும் நீதானே, ஜானகி ராமனும்
நீதானே வாமன அவதாரம் எடுத்தவனே வாமன அவதாரம் எடுத்தவனே இங்கு வானோங்கும் பெருமாளே வேங்கடனே கோகுல கண்ணனும் நீதானே ஜானகி ராமனும் நீதானே ஏகாதசி பெருவிழா பகல் 10 எட்டாம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ நம்பெருமான் முத்து கொச்சு பித்தாப்பூர் பதக்கம் கரத்திலே வைர அபயாஸ்தம் பவள மாலை முத்துச்சரம் அடுக்கு பதக்கம் திருமார்பில் தாயார் பதக்கம் வைர அட்டிகை மகரி தலையில் சௌரி கொண்டை அர்த்தச்சந்திரன் பெருமாள் பதக்கம் நெத்திப்பட்டை கொச்சு சுட்டி சௌரி கொண்டை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் பார்க்கடலை மலை கொண்டு கடைந்தாட அதை தாங்கும் கூர்மத்தை மலை தாங்குதோ மாமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா மாமலை வாசா ஸ்ரீ வெங்கடேசா தலைமடித்து வர வினையடித்து ஒரு வரமக்கு தருவாய் நிலையன பொருளும் அலையன புகழும் தந்து காத்து அருள்வாய் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோகுல கண்ணனும் நீதானே ஜானகி ராமனும் நீதானே சுகம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோஹசரம் அபஹாய ரகுத்வஹ மன்யமஹம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே திருநீரு திருநாமம் சிவலோகம் வைகுண்டம் இவையெல்லாம் மலை மீது ஒன்றானதே அறியாத நெஞ்சங்கள் அறியே உன் அருளாலே நிலை மாறி மலை மீது தொழுகின்றதே கோவிந்த நாமம் சிவனுக்கு பிரீத்தி சிவ சிவ என்றார் நாரண பிரபத்தி அலைமடித்து வர வினையடித்து ஒரு வரமக்கு தருவாய் இளையன பொருளும் அலையன புகழும் தந்து காத்து அருள்வாய் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா இன்றைய தினம் அரையர் சுவாமிகள் வியாக்யானம் செய்து அபிநயம் செய்து சேவிக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதக்கங்களும் பாசுரத்தை சேவித்துக் கொண்டே இன்றைய சிறப்பு தொகுதியின் முதல் பகுதியிலிருந்து விடைபெறுவோம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், அரங்கன் திருவடிகளே சரணம். வாமன அவதாரம் எடுத்தவரே இங்கு வானோங்கும் பெருமாளே வேங்கடனே கோகுல கண்ணனும் நீதானே ஜானகி ராமனும் நீதானே.